ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பானிபூரி செய்ய போறோம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன், நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு அளவு இஞ்சி, கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில. புளித்தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு வெல்லம் இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். 6 டேட்ஸ் கொட்டையை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்கேன் 6 டேட்ஸை, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு போட்டா போதும். அந்த மிளகு சீரகத்தை நம்ம பொடி பண்ணியாச்சு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதுக்காக சேர்த்திக்கலாம், உருளைக்கிழங்கு மசாலுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் அது கூட இந்த புதினா இலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த கப்பில் புதினா, மல்லி, அந்த மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை வடிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வடிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 லெமன் அளவு புளிஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வேணுமா ஊற்றி வடிச்சுக்கோங்க. தேவையான அளவு சேர்த்திட்டு கலக்கி எடுத்துக்கலாம். பானி தண்ணி ரெடி. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். அது கொஞ்சம் அந்த மிளகு சீரகம் எடுத்து வச்சு சொன்ன இல்லையா, அதுவும் கொஞ்சம் மல்லி இலை, வெங்காயம், அப்புறம் நம்ம அரைச்சிட்டு அந்த இதை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த புதினா இதெல்லாம் அரைச்சி தண்ணி எடுத்துட்டு அந்த இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை உடச்சு விட்டுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு, தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேரிச்சம்பளம் புளித்தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பானி பூரி சேர்த்துக்கலாம். ரெடிமேட் பானி பூரி தான், நம்ம ரவை மைதா மாவு வச்சு செய்யலாம். அது ஒன்று கொஞ்சம் டைம் எடுக்கும், அது ரொம்ப ஈஸி தான். அதுவும் மைதா மாவு, வெள்ளை ரவை, கொஞ்சம் சோடா உப்பு, உப்பு சேர்த்து பிணைஞ்சு சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு கப்பில் கட் பண்ணிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரெடிமேட் பானிபூரி எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடங்களையும் ஈஸியாக கிடைக்கும். பொரிச்செடுத்தாச்சு. Thank you.
உருளைக்கிழங்கு மசால், புளிஜாமை, வெங்காயம், மல்லித்தலை வச்சிருக்கான். இப்போ பானி தண்ணியில் மோந்த சாப்பிட ரெடி. பானிபூரி இந்த தங்க சாப்பிட்றேன்.